Hello viewers, அடுத்த experiment என்ன பார்க்க போறோம்னா open circuit and load characteristics of a self-excited DC shunt generator. So, இந்த experiment நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட தியரி பார்ட், இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக புரியும். இது கவனிங்க, இதுதான் ப்ரைம் மூவர், அதாவது டிசி மோட்டார் அப்படிங்கிறது இங்கே ப்ரைம் மூவராக இருக்குது. இது டிசி ஷன் ஜென்ரேட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எக்ஸைட்டட் ஷன் ஜென்ரேட்டர். சரிங்களா, ஏன்னா இந்த பாருங்கள், இந்த ஃபீல்டு வைண்டிங்கு தனியாக நம்ம வந்து டிசி சப்ளை எதுவும் தரதில்லை, இங்கே டெவலப் ஆகிற வோல்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வைண்டிங்கை எக்ஸைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது இந்த மோட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மூவர் சைடில் ஒரு ரியோஸ்டாட் மட்டும் இருக்குது. ஜென்ரேட்டர் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபீல்டு கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் ரியோஸ்டாட் ப்ளஸ் டெர்மினல் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு லோட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து லோடு. இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், இது என்னென்னா இந்த பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த பொசிஷன் வந்து இங்கே இருக்காது, மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கணும், இங்கே வரணும் இந்த பொசிஷன். ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜென்ரேட்டர் சைடு ஃபீல்ட் ரியோஸ்டாட் ஷுட் பி கெப்ட் அட் மேக்ஸிமம் பொசிஷன். இது வந்து மோட்டார் ரியோஸ்டாட், மோட்டார் ரியோஸ்டாட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி கெப்ட் அட் மினிமம் பொசிஷன், மினிமம் பொசிஷனில் இருக்கணும். ஆல்டர்னேட் ஜென்ரேட்டர் சைடில் மேக்ஸிமம் பொசிஷன் இருக்கும். இந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி இந்த மோட்டரோட ஸ்பீடு நம்ம எவ்வளோ பண்ணுவோம்னா 1500 ஆர்பிஎம் செட் பண்ணுவோம். ஏன்னா ஜெனரேட்டரோட ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடை தான் நம்ம மோட்டரில் வந்து செட் பண்ணணும். சரிங்களா, சரி இந்த பாருங்கள் நேம் பிளேட் பாருங்கள், நேம் பிளேட் இங்கே பாருங்கள், ஜென்ரேட்டரோட ரேட்டட் ஸ்பீடு எவ்வளோங்க 1500. அப்போ இது என்ன ஸ்பீடில் ஓடணுமோ அந்த ஸ்பீடை தான் நம்ம மோட்டரில் செட் பண்ணணும். இப்போ மோட்டரோட ஸ்பீடு பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஸ்பீடுங்காட்டி பிரச்சனை இல்லை, இது 1500 செட் பண்ணிடுங்க. எதை வேரி பண்ணி ஃபீல்ட் ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி 1500 செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் 1500 செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். இந்த டேபிளேஷன் பாருங்கள், இது வந்து ஓசிசி கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணி ஜென்ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா, அது அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுதான் ஃபீல்டு ரியோஸ்டாட். இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணும்போது ஃபீல்டு கரண்ட் வேரி ஆகும். அப்போ ஃபீல்டு கரண்ட் வேரி ஆச்சுன்னா வெளில வர டெர்மினல் வோல்டேஜ் மாறும், அந்த ரீடிங்கை நம்ம நோட் பண்ணணும். எது வரைக்கும் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்ரேட்டரோட டெர்மினல் வோல்டேஜ் எவ்வளோ 220 வோல்ட். அப்படின்னா நம்ம 10% ஜாஸ்தி 10% ஜாஸ்தி எடுக்கலாம் ரேட்டட் வோல்டேஜோட. அப்போ 220 அப்படின்னா நீங்கள் ஒரு 250 வரைக்கும் போகலாம், தப்பில்லை. சரிங்களா, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேபிளேஷன். ரெண்டாவது ஒரு டேபிளேஷன் இருக்குது, இது வந்து லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். லோட் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபீல்டு கரண்ட், லோடு கரண்ட், ஆர்மச்சூர் கரண்ட், டெர்மினல் வோல்டேஜ், தென் இன்டியூஸ்டு வோல்டேஜ், இந்த ஃபைவ் காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணி டெர்மினல் வோல்டேஜ் 220 வோல்டேஜ் வச்சிடணும். இந்த டெர்மினல் வோல்டேஜ் 220 வோல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த டிபிஎஸ்டி சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோடை வந்து கிராஜுவலாக அப்ளை பண்ணணும், 1 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 3 ஆம்ஸ், 4 ஆம்ஸ் அப்படி. அப்போ 1 ஆம்ஸ்க்கு என்ன ஃபீல்டு கரண்ட், என்ன டெர்மினல் வோல்டேஜ், என்ன லோட் கரண்ட், 2 ஆம்ஸ்க்கு ஃபீல்டு கரண்ட், டெர்மினல் வோல்டேஜ், அதை தான் இந்த டேபிளேஷனில் நோட் பண்ணுவோம். இந்த டேபிளேஷனில் ஸோ 1 ஆம்ஸ் லோட் கரண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட், எவ்வளோ டெர்மினல் வோல்டேஜ், இங்கே 2 ஆம்ஸ் லோட் கரண்ட்டுக்கு என்ன ஃபீல்டு கரண்ட், என்ன டெர்மினல் வோல்டேஜ், அப் டு எவ்வளோ கரண்ட்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10 ஆம்பியர் வரைக்கும் நம்ம எடுப்போம். சரிங்களா, ஸோ இதுதான் அதோடய தியரி பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்டார் சைடு ரியோஸ்டாட், இந்த மோட்டார் சைடு ரியோஸ்டாட். இங்கே இன்புட் கொடுத்துருக்குறேன், இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்லைட் இருக்கு இல்லையா, அதனால் இது மினிமம் பொசிஷன். இங்கே அவுட்புட் எடுத்திருக்கோம். இது ஜெனரேட்டர் சைடு ரியோஸ்டாட், இந்த இதுங்க, இது ஜென்ரேட்டர் சைடு ரியோஸ்டாட். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்புட் கொடுத்துருக்கோம், ஸ்லைடு எங்கே இருக்குது, அந்த கான்டாக்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ், இந்த அம்மீட்டரை வச்சு ஃபீல்டு கரண்ட்டை மெஷர் பண்ணும், இந்த அம்மீட்டர் லோட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, இது வந்து டெர்மினல் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்துக்கு டயக்ராம் பாருங்கள், இந்த அம்மீட்டர் தான் இங்கே இருக்குது, இந்த வோல்ட் மீட்டர் தான் இது, இந்த அம்மீட்டர் இருக்கு இல்லையா லோட் கரண்ட் 0 to 10 ஆம்ஸ், அந்த அம்மீட்டர் இந்த ரேஞ்ச். சரிங்களா, ஸோ இதுதான் கனெக்ஷன். இதில் ஹார்ட் மோட்டர் மிஷின் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரைம் மூவர் டிசி மோட்டார், இது ஜெனரேட்டர், இது ப்ரைம் மூவர், அது வந்து ஜென்ரேட்டர். ஸோ அடுத்தது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு MCB ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிவிட்டு பை யூஸிங் 3-point starter ஸ்டார்ட் த மெஷின்.
இதை வந்து மோட்டார் சைட் ரியோ ஸ்டார்ட். ரெட் கலர் கஸ்டம். இப்போ 1000 ஸ்பீடு பாருங்க, அங்கே எப்படி வந்துடும் எண்ணெயே ஆகும். ஸ்பீடு வந்து ஸோ ஸ்பீடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து அதை வேரி இந்த ரியோ ஸ்டார்ட்டை வேரி பண்ணி ஸ்பீடு அங்கே 1500 செக் பண்ணிடுறோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஓசிசி கேரக்டரிஸ்டிக் எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபீல்டு கரண்ட் எவ்வளோ, 0.04. இப்போ 0.04க்கு என்ன வோல்டேஜ்னு பாருங்கள், 30 அதையும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ இதை வேரி பண்ணி இந்த ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி இங்கே இதை காட்டணும். பாயிண்ட் ஒன் ஆம்ஸ்க்கு என்ன வோல்டேஜ்னு பார்க்கணும். வோல்டேஜ் வந்து எவ்வளோங்க, 42. இப்போ இங்கே நோட் பண்ணிக்கோங்க, 0.142. அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் 2 வோல்ட்டுக்கு ஆன்ஸ்க்கு என்ன வோல்டேஜ், 90. ஜீரோ பாயிண்ட் 3 110. நெக்ஸ்ட்டு 0.4. 0.4 130. பாயிண்ட் 5 140. பாயிண்ட் 6 192. பாயிண்ட் 7 218. பாயிண்ட் 8 230. பாயிண்ட் 9 240. ஒரு 10% ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டரோட வோல்டேஜை ரேட்டட் வோல்டேஜில் வச்சுருங்க, 220 வோல்ட்டில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டேபிளேஷன். ஸோ இந்த டேபிளேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபீல்டு கரண்ட் நோ லோ, இங்கே லோடு இருக்குது, இதுதான் நம்மளோட லோடு சரிங்களா. லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபீல்டு கரண்ட் 0.7 இங்கே எழுதுங்க. ஃபீல்டு கரண்ட் 0.7, வோல்டேஜ் இதில் ஃபீல்டு கரண்ட் 0.7, வோல்டேஜ் 220 இங்கே எழுதிருங்க. லோடு கரண்ட் 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லோடு இருக்கு இல்லையா, ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு 2.5 ஆம்ப்ஸ் ஆன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஃபீல்டு கரண்ட் 0.7, லோடு கரண்ட் 0.8, வோல்டேஜ் 212. இங்கே நோட் பண்ணிடுங்க இந்த இடத்துல 0.7 0.8 212. நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 நிமிஷம் ஆன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபீல்டு கரண்ட்
0.68. Load current 2.6. Voltage 202. Next, இன்னொரு 2 ஆம்ப்ஸ் ஆன் பண்ணுங்க. நோ டவுன். ஃபீல்ட் கரண்ட் 0.64. 4.2. 192 வோல்ட். நெக்ஸ்ட் 2 ஆம்ப்ஸ் 0.6. 6 ஆம்ப்ஸ் 182. ஸோ அப் டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்தது ஃபீல்டு கரண்ட் 0.54, 7 ஆம்ஸ், 7.2 ஆம்ஸ், 162. ஸோ அப் டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 7 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம், நம்ம 8 ஆம்ஸ், 9 ஆம்ஸ், 10 ஆம்ஸ்ன்ட்டு கரஸ்பாண்டிங் ஃபீல்டு கரண்ட் டெர்மினல் வோல்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங் தான் எடுத்துருக்க பாருங்கள், இது வந்து ஓசிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ரீடிங். ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணி வோல்டேஜை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லோடு வந்து 1 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 3 ஆம்ஸ், 4 ஆம்ஸ், 6 ஆம்ஸ், 7 ஆம்ஸ் அப்படி லோடு கிராஜுவலாக அப்ளை பண்ணி ஃபீல்டு கரண்ட் டெர்மினல் வோல்டேஜ் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, லோடு இருக்கு இல்லையா, இந்த லோடை கிராஜுவலாக ஆஃப் பண்ணுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, ஜென்ரேட்டரோட ரியோஸ்டாட்டை வோல்டேஜ் ஃபீல்டு கரண்ட்டை கிராஜுவலாக கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் பாருங்கள் இதாகிடும். நெக்ஸ்ட்டு மோட்டார் ரியோஸ்டாட், மோட்டரோட ரியோஸ்டாட்டை பழையபடி மினிமம் பொசிஷன் கொண்டு போயிடுங்க, மோட்டரோட ஸ்பீடு கம்மியாகிடுங்க, ரெடியூஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எம்சிபி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டர் வந்து என்ன ஆயிரும், மறுபடியும் பழைய பொசிஷன் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்மளோட இந்த இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும், சரிங்களா? இதோட கால்குலேஷன் நம்ம எடுத்துருக்கீங்களா, இந்த ரீடிங், இந்த ரீடிங்கோட கால்குலேஷன், இந்த ரீடிங்கை வச்சு அடுத்தது எப்படி கால்குலேஷன் போகிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.